அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புதனை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு அவனுக்கு பிடித்தமான வாழ்வை, அவனுக்கு பிடித்தமான தூதர் காட்டி தந்த வாழ்வை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ படைப்புகளை படைத்திருந்தாலும் கூட மனித படைப்பை தங்கையான படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். உலகது கரம்னா பனி ஆதம், மனிதன். அந்த மனிதனை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹுவே நமக்கு சொல்லித் தருகிறார். உலகத்தில் மனிதர்கள் சங்கையானவர்கள். அந்த மனிதர்களில் யார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நாளை வறுமையிலேயும் சங்கைப்படுத்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சாதாரண மனிதர்களாக நாம் படைக்கப்பட்டிருந்தால், சாதாரண மனிதர்களாக நாம் பழக்கப்பட்டிருந்தால், வார்க்கப்பட்டிருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் எந்த சட்டத்தையும் நாம் என்ன சொல்ல முடியாது, செயல்படுத்த முடியாது சாதாரண மனிதர்களாக இருந்தால். ஆனா எப்ப நாம அல்லாஹுவையும் ரசூலையும் ஈமான் கொண்டோம், அல்லாஹுதான் என்னை படைத்தவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு எப்ப நாம ஈமான் கொண்டோமோ அப்பவே நமக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும், அந்த விருப்பங்களை நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும். காரணம் என்னன்னா, அல்லாஹுவையும் ரசூலையும் நான் ஈமான் கொண்டேன் என்பதனுடைய பொருள் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அல்லாஹுவையும் ரசூலையும் முற்படுத்துகிறேன் என்ற பொருளாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தான் கலிமாவுடைய யதார்த்தமான அர்த்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சும்மா வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்ற அடையாளப்படுத்துதலை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அந்த கலிமாவுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறுவதை அல்லாஹ் விரும்புகிறான். கலிமாவுடைய வாழ்க்கை என்னன்னா, அல்லாஹ் இறைவா நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் விரும்புகிறேன், எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் இல்லை அப்படிங்கிற உணர்வை நம்முடைய உள்ளத்தில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க, முதல் முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நூறிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு நூரை வெளியாக்குகிறார். நூரே முஹம்மதியான்னு சொல்லுவாங்க. முதல் முதல்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, உலகத்துல உலகத்தையே படைக்கிறதுக்கு முன்னாடி, எதையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அந்த நூறிலிருந்து ஒரு நூரை தனியாக பிரித்தெடுக்கிறான். அந்த நூறுக்கு உம்மத்தே நூரே முஹம்மது அப்படின்னு பேர். அந்த நூரே முஹம்மது என்ன செய்யுதுன்னா, அல்லாஹுக்காக சஜிதா செய்யுது. அல்லாஹுக்காக சஜிதா செய்து சஜிதா செய்து எந்த அளவுக்கு நேட்டம்னா, தன்னிடமிருந்து பிரிந்த அந்த நூர் அல்லாஹுவையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹிடத்தில் வெளிப்படுத்துகிறது. சஜிதாவின் மூலமாக தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப அல்லாஹுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. தன்னுடைய விருது வெளியான இந்த நூறு நூறை முகம்பதுகள் இந்த நூறு இருக்குது, ரொம்ப தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு திருப்தியாக அந்த நூறை முகம்மதியாவை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு ஏதாவது விருப்பமாக இருந்தால் கேளு நான் தருறேன். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு ஏதாவது விருப்பமாக இருக்குதா கேளு நான் தருகிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த நூறை முகம்மது அப்படிங்கிற அந்த நூறை முகம்மதியா சொல்லுச்சு, அந்த என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது உனக்கு தெரியும், யா அல்லாஹ், எனக்கென்று தனியாக எந்த விருப்பமும் கிடையாது.
எனக்கு நிலை இல்லை, தனியாக எந்த விருப்பமும் கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்குதா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா, உனக்கு ஏதாவது வேண்டுகோள் இருக்குதா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த நூரே முஹம்மது சொன்னது, எனக்குன்னு எந்த விருப்பமோ, எனக்கென்று எந்த ஆசையோ, எனக்கென்று எந்த வேண்டுகோளோ தனித்த முறையில் கிடையாது. நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் விரும்புகிறேன், நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு இந்த நூரே முஹம்மது சொன்ன உடனே அல்லாஹ் இன்னும் சந்தோஷப்பட்டு அல்லாஹ் சொன்னா, நினைவு கூறப்படுகின்ற பொழுதெல்லாம் நீயும் நினைவு கூறப்படுவதாக நான் உன்னை ஆக்கினேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு வரம் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றான், ஒரு வரம் தரான். என்ன வரம், நான் நினைவு கூறப்படுகின்ற பொழுதெல்லாம், நான் சிந்திக்கப்படுகின்ற பொழுதெல்லாம், நான் எந்த இடத்திலெல்லாம் பேசப்படுகிறனோ அந்த இடங்களில் எல்லாம் நீங்களும் சிந்திக்கப்படுவீர்கள், நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள், நீங்களும் பேசப்படுவீர்கள் என்ற ஒரு வரத்தை அல்லாஹ் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய இவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த நூரே முஹம்மது எப்படி பெற்றது என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தை தான். எந்த வார்த்தை, எனக்குன்னு எந்த பிரத்யேகமான விருப்பமும் கிடையாது யா அல்லாஹ், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்குன்னு ஒரு விருப்பம் இருந்து உனக்குன்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா, ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக விருப்பம் இருந்தால் விருப்பங்கள் இரண்டும் மோதிக்கொள்ளும், உன்னுடைய விருப்பத்தோடு மோதிக்கொள்ளக்கூடிய அளவில் என்னுடைய விருப்பத்திற்கு ஆற்றலோ அதிகாரமோ கிடையாது என்பதை உணர்த்தக்கூடிய விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, உன்னுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் சொன்ன அந்த வார்த்தைக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய வரம் தான் என்ன, ஜஅல்துக திக்ரம் மின் திக்ரி, நான் நினைவு கூறப்படுகின்ற பொழுதெல்லாம் நீ நினைவு கூறப்படுவாய் என்று அல்லாஹ் சொன்னான். இது எப்ப நடந்தது, இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால், மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் எதுவும் இல்லாத அந்த காலத்திலேயே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை உயர்த்தி விட்டான். அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், வரஃபஅனா லக திக்ரக, இறைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுடைய நினைவுகளை நான் தங்கிப்படுத்தி வைத்திருக்கிறேன், உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறேன், நான் உச்சகட்டமான கண்ணியத்தில் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லித்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உச்சகட்டமான புகழோடு அல்லாஹ் புகழ்ந்து விட்டான். இன்னைக்கு சில மனிதர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள், வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள், அதற்கு ஆதாரம் என்ன, ஈசா நபியை புகழ்ந்ததை போல புகழ்ந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸையே வைத்து சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே ஹதீஸ் தான் நமக்கு ஆதாரம். ஈசா நபியை அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எப்படி புகழ்ந்தார்களோ, ஈசா நபியை பார்த்து கடவுள் என்றும், ஈசா நபியை பார்த்து கடவுளின் குமாரர் என்றும், ஈசா நபியை பார்த்து கடவுள் மூன்று அதுல ஒன்னு நீங்க அப்படின்னு புகழ்ந்தார்களே, அதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இதுல ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்னன்னா, முஹம்மது யாருன்னு யாருக்கையாவது கேட்டா என்னங்க சொல்லுவணும், சொல்லுங்கள முஹம்மதுன்னு அடுத்து நம்ம என்ன சொல்லுவணும், ரசூலுல்லாஹ் முஹம்மதுனா ரசூலுல்லா நபியுல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி முஹம்மது யாரு, ரசூலுல்லா. ரசூலுல்லானா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லானா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் பொருளை தவிர, ரசூலுல்லானா எங்கேயுமே அல்லாஹ்னு அர்த்தம் கிடையாது, அல்லாஹ்னு என்ன கிடையாது அர்த்தம் கிடையாது. அப்ப எந்த முஸ்லிமும் 1494 வருடங்களாச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து, இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சா 1500 வருஷம் ஆச்சு. இந்த 15 நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஏதாவது ஒரு முஸ்லிம், ஏதாவது ஒரு முஸ்லிம் அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்தில் கூட அல்லாஹ் என்று சொன்னதில்லை. அப்ப முஸ்லிம்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க, விழிப்போடு தான் இருக்கிறார்கள், தெளிவோடு தான் இருக்கிறார்கள். முஹம்மது யாரு, அல்லாஹுடைய தூதர். முஹம்மது யாரு, அல்லாஹுடைய தூதர் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய புகழ் எப்படிப்பட்டது, அல்லாஹுடைய பெயரோடு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேர். நான் ஒரு பைத்த கூட சொல்லுவேன், சில சமயங்களில் குழம்பி போயிருவீங்க, கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். குழம்பிட்டா எங்கிட்டையும் திருப்பி கேட்டுருங்க, வெளியில போய் எங்கேயும் போய் சொல்லி குழம்பிக்காதீங்க அதிகமா. அகமது ரலா கான் பரேலவி ரஹமத்துல்லா அலைக்கு சொல்லுவாங்க, அகமது ரலா கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல காதல் பட்டவர் ஆஷிகை ரசூல், படுக்கிறப்ப கூட முஹம்மதுங்கிற வடிவத்துல தான் அவங்க படுப்பாங்கன்னு அவங்களுடைய வரலாறுகள்ல பதிவு பண்ணுது. அவ்வளவு பெரியவர். அவங்க சொல்லுவாங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை சொல்லுவாங்க, அல்லாஹ்விடமிருந்து நபியை பிரிக்க முடியவில்லை, அல்லாஹ்விடமிருந்து நபியை பிரிக்க முடியவில்லை, அல்லாஹ்வோடு நபியை சேர்க்க முடியவில்லை. அல்லாஹ்வோடு நபியை சேர்க்க முடியாது, அல்லாஹ்விடமிருந்து நபியை பிரிக்கவும் முடியாது. அல்லாஹ்விடமிருந்து என்ன அர்த்தம்னா, நீங்க எங்கெல்லாம் முஹம்மதுன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்னு சொல்லித்தான் ஆகணும். ரசூலுல்லாஹ்ங்கிறப்ப அல்லாஹ் வந்துருவான். எங்கெல்லாம் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோமோ அங்கெல்லாம் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லித்தாகணும். எங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோமோ அங்கெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித்தாகணும். அப்ப எங்கெல்லாம் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகிறோமோ அங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறியே ஆக வேண்டும். அதனாலதான் ரசூலை பிரிக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. பிரிக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. ஏன்னா அல்லாஹ்வை சொல்லிட்டா ஜஅல்து கதிக்ரம் மின் திக்ரி, நபியே உங்களை என்னை நினைவு கூறப்படுகின்ற இடங்களில் எல்லாம் ஆக்கியிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அன்பர்களே, அல்லாஹ் உயர்வான இடத்துல வச்சு புகழ்ந்துட்டான். நாம புகழ்றதெல்லாம் சும்மா கொஞ்சம் தான், நாம புகழ்றதெல்லாம் ரொம்ப 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 குறைவு தான். நாம எப்படி புகழ்றோம், ரொம்ப கம்மியா தான் புகழ்றோம், அப்படித்தானே? இன்னைக்காவது மௌலூத மாதம் வந்தா கூட நமக்கு டைம் இருந்தா, அது ஏதாவது வேலை இல்லைன்னு சொன்னா வந்து உட்காரும், அவ்வளவுதான். அது முழுசா உட்கார மாட்டோம், முழுசா உட்கார்ந்தாலும் முழுசா கவனிக்கவும் மாட்டோம், கவனிக்க மாட்டோம், ஓத முழுசா ஓத மாட்டோம், அப்படி ஓரம் பேசிட்டு இருக்கோம். இதுதான் நாம நபிய புகழ். ஆனா அந்த ஒரு சனப்பொழுது கூட நபிய புகழாம இல்லை, ஒரு சனப்பொழுது கூட நபிய புகழாம இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ உமலாஇகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. யுஸல்லூன அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நிகழ்காலத்திலேயும் வருங்காலத்திலேயும் கடந்த காலத்திலேயும் தொடர்ந்து சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் யுஸல்லூனங்கிற அரபி வார்த்தை புலங்கப்படும். அப்ப அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நானும் ஒரு சில குறிப்பிட்ட மலக்குமார்களும் தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நாம புகழ்றது எந்த அளவுக்கு புகழ்றோம், அல்லாஹ் புகழ்ந்த அளவுக்கு புகழ்றோம். அதனாலதான் சொல்லுவாங்க, சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சலவாத்து சொல்றப்ப சொல்லுவாங்க. இவங்க கூட, அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சரி, அதே மாதிரி நம்முடைய தரீக்காவினுடைய தலைவர் அபுல் ஹசன் ஷாதலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சரி, அழகான சலவாத்துகளை சொல்லுவாங்க. எப்படி இவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ எப்படி நபியை புகழ்ந்தாயோ அதே போல நாங்கள் புகழ்கிறோம். நீ எப்படி நபியை புகழ்ந்தாயோ, ஏன்னா அது மாதிரி புகழ்றதுக்கு எங்களுக்கு முடியாது, அதை விட புகழ்வதற்கு எங்களுக்கு ஆற்றல் கிடையாது, நீ புகழ்ந்த மாதிரி புகழ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு புகழுக்குரியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய புகழணும். புகழ்னு சொன்னோம்னா அவர்களால் நிறைய சலவாத்து சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ், குறைஞ்சபட்சம் முஹம்மதுங்கிற அந்த பெயரை கேட்கின்ற பொழுதாவது நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக சலவாத்து சத்தமா சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பதற்கும், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும், அவர்களுடைய பெயரை கேட்கும் போது மட்டுமல்ல அவர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி நாம் சலவாத்து சொல்லுவதற்குண்டான நம்முடைய உள்ளமும் வாயிலும் நிரம்பி சலவாத்து சொல்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து அருள் புரிவானாக. நமக்கென்று எந்த விருப்பமும் கிடையாது, அல்லாஹ்வே உன் விருப்பம்தான் எங்களுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய விருப்பம் நபியை புகழ்வது. அப்படி நபியை புகழ்வதற்குண்டான ஒரு சூழலை அல்லாஹ் எல்லோருக்கும் அமைத்து தருவானாக. ஆமீன் வா ஆகிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.